லலிதா ஜுவல்லரி வழங்கும் யோகா. வணக்கம். சரிகேமா டிவி ஷோஸ் தமிழ் நேயர்களுக்கு ராமச்சந்திரனின் வரவேற்புகள். ஸோ இன்றைக்கி மண்டே. ஸோ மண்டேன்றதுனால யோகா. ஸோ யோகாவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி வந்து பிரணமாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசனா பார்க்க போகிறோம். இது வந்து மூளைக்கு கொண்டு போகக்கூடிய ஆக்சிஜன் லெவலை வந்து அதிகப்படுத்தும். ஸோ எப்படி அப்படின்னாக்கா, சிரசாசனுக்கான ஒரு முக்கியமான ஆசனம், அதாவது ப்ரிப்பரேட்டரி ஆசனா கூட இதை சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து தலையை வந்துட்டு கீழே வச்சு பண்ணுற மாதிரியான ஆசனாவாக இது இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த ஆசனா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா, கழுத்து பகுதி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும். ஸோ கழுத்து வந்து வீக்னஸாக இருக்கவங்க வந்து இந்த ஆசனாவை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கழுத்து பகுதிக்கான எக்ஸசைஸ்ன்றதுனால, கழுத்துக்கான எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஆசனா பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ கழுத்துக்கான எக்ஸசைஸ், சைட் டு சைட் மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் பெண்ட். 1, 2, 3 பொறுமையாக. 4, 5, 6, 7, 8 சைட் டு சைட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வித் ஸ்ட்ரெச்சிங்கோடவுமே இதில் சேர்த்து பண்ண போகிறோம். கை வந்துட்டு பின்னாடி எடுத்துகிட்டு போயிருங்க. கழுத்து வந்து பொறுமையாக அழுத்துங்க. அப் டு இது வந்து ஒரு 30 seconds வரை நீங்கள் வந்து இதே இது ஹோல்ட் பண்ணலாம். திருப்பி மேலே நிமிந்திக்கோங்க. திருப்பி இந்த சைட் சேம் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டே இருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த பக்கம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்வர்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ரிலாக்ஸ். கழுத்து பகுதிக்கான எக்ஸசைஸ் வந்து அதிகமாக ஏன் இந்த ஆசனாக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து மோஸ்ட்லி வந்து கழுத்து பகுதி வந்து கீழே வச்சுட்டு ப்ரெஷர் வந்து அதில் போகும். ஸோ அதனால் வேண்டி தான் நம்ம வந்து கழுத்துக்கு வந்து எக்ஸசைஸ் ஜாஸ்தி பண்ணியிருக்கோம். ஸோ ஆசனாக்குள்ளார போயிடலாம். எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு, ஃபஸ்ட்டு வந்து வஜ்ராசன் பொசிஷன் போயிடணும். முதல்ல வந்து வஜ்ராசன் பொசிஷன் வந்துருங்க. வஜ்ராசன்லேருந்து சசங்காசன் பொசிஷன் போங்க. அப்படியே ஓகே. சசங்காசன் பொசிஷன்லேருந்து உங்களோட ஹெட்டு வந்து கரெக்டாக வச்சுருங்க. லைட்டாக லிஃப்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஹிப்பை லைட்டாக லிஃப்ட் பண்ணிட்டு உங்களோட காலை எடுத்துகிட்டு வந்து ஆங்கிள் பிடிக்கணும். ஆங்கிள் பிடிச்சிட்டு தென் உங்களோட பேக்கை வந்துட்டு நல்லா லிஃப்ட் பண்ணுங்கள். மேலே ஃபுல் லோடு வந்து உங்களோட கழுத்துக்கு போகிற அளவுக்கு ஃபுல்லாக லிஃப்ட் பண்ணுறீங்க. லிஃப்ட் பண்ணி அந்த போஸில் வந்து ஹோல்டு, ஹோல்டுலே வந்து நார்மல் ப்ரீத்து, தென் ரிலாக்ஸ். ஸோ ப்ரீத்திங் எப்படி போகணும் அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ வஜ்ராசன் உட்காரப்ப நார்மல் ப்ரீத், வஜ்ராசன் வந்து சசங்காசன் போகிறப்ப ப்ரீத் அவுட், மூச்சை விட்டுக்கிட்டே போயிடுறீங்க. தென் ஹெட்டை வந்து கீழே வச்சுருங்க, ஆங்கிள் பிடிச்சிருங்க, ஆங்கிள் பிடிங்க. ஆங்கிள் பிடிச்சதுக்கப்புறம் ப்ரீத்தின் மூச்சை இழுத்துக்கிட்டே உங்களோட இடுப்பை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுறீங்க. தென் ஹோல்ட் த ப்ரீத், அதுக்கப்புறமா வந்து ப்ரீத்தின் ப்ரீத் அவுட், நார்மல் ப்ரீத். ஸோ இது வந்து ஒரு 5 முறை வந்துட்டு பண்ணாக்கா போதும். பட் ஹோல்டு த போஸ் வந்து 15 to 20 count வந்து ஹோல்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் என்ன நீங்கள் கவனிக்க வேண்டியது அப்படின்னாக்கா, உங்களோட கழுத்து பகுதி வந்து கரெக்டாக வைக்கணும். ரெண்டாவது, ஹோல் பாடியுமே வந்து உங்களோட கழுத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால வெயிட் வந்து உங்கள் கழுத்துக்கு வரும். ஸோ சப்போஸ் பெயின் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து திருப்பி நீங்கள் வந்து சசங்காசன் பொசிஷன் வந்துருங்க. ஸோ கழுத்தில் பெயின் எடுத்ததுன்னா சசங்காசன் பொசிஷன், ஒரு 5 to 6 ப்ரீத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நார்மல் வஜ்ராசன் பொசிஷன் வந்துடுறீங்க. ஓகே. பிரணமாசன் பொறுத்தவரை வந்து 3 combination ஆஃப் ஆசனாஸ் வந்து இதுக்குள்ளார இருக்குது. ஒன்று வந்து வஜ்ராசன், அதுக்கடுத்து வந்து சசங்காசன், சசங்காசனுக்கு அப்புறம் பிரணமாசன். ஆங்கிள் பிடிச்சிட்டு ஹிப்பை லிஃப்ட் பண்ணுறீங்க. ஹோல்டு. திருப்பி அதே மாதிரி பழைய மாதிரி சசங்காசன் வந்துடுங்க. சசங்காசன் வந்துட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா திருப்ப வஜ்ராசன் பொசிஷன். ஸோ 5 repetition பண்ணாலே போதும், நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேக் போன் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்குமான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட கழுத்து பகுதி வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா, சிரசாசன் இருக்கிறதுல ஆசனாவோட ஹையஸ்ட் ஆசனா இது அப்படின்னாக்கா சிரசாசன் சொல்லுவாங்க. ஸோ அந்த சிரசாசனுக்கான ப்ரிப்பரேட்டரி எக்ஸசைஸாக வந்து இந்த பிரணமாசன் வந்து இருக்கும். இது இல்லாமல் வந்து கழுத்து பகுதி வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரென்தன், இந்த நர்வ் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். சப்போஸ் கழுத்து பகுதியில் பிரச்சனை இருக்கவங்க வந்து இந்த ஆசனாவை அவாய்ட் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். பிரணமாசனுக்கு ஆப்போசிட் ஆசனா வந்து இருக்கு. ஸோ அதையுமே பார்த்தலாம், மச்சாசன். ஸோ நீங்கள் இதுலேருந்து பத்மாசன் பொசிஷன் வந்துருங்க. வெளியில் வந்துட்டு பத்மாசன்,
ஓகே, பத்மாசன் பொசிஷன் வந்துட்டு உங்க ஃபுல்லாக கீழே படுத்துருங்க. ஆ, படுத்துட்டு இப்போ வந்து கைகளை வந்து உங்களோட எல்போ வந்து கீழே ப்ளேஸ் பண்ணிவிட்டு லிஃப்ட் பண்ணிவிட்டு உங்களோட கழுத்தை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி கீழே வைங்க. ஆ ஓகே, நீங்கள் முன்னாடி என்ன பண்ணியிருந்தீங்க, பிரணமாசனுக்கு முன்பக்கமாக கழுத்து பெண்டாகிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட், உங்களோட கழுத்து பகுதி வந்து பின்பக்கமாக பெண்டாகிருக்கும். உங்களோட ஆங்கிள் வந்து பிடிக்கணும், இல்லைனாக்கா உங்களோட ஃபிங்கர்ஸ் டோ வந்து பிடிக்கணும். பிடிச்சிட்டு சேம் ப்ரீத், லாங் ப்ரீத், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ஸோ இது என்ன ஆகும் அப்படினாக்க, உங்களோட கழுத்து பகுதி முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்களோ அதுக்கு ஆப்போசிட் ஆசனா இது. ஸோ முன்னாடி பண்ணதுக்கும் இதுக்குமே வந்து ரிலாக்ஸேஷன் ஆகும். நீங்கள் நார்மலாக வந்து கழுத்து வந்து ஆஸ் யூஷுவல் நார்மலாக வந்து பொசிஷனுக்கு வந்துடும். ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. கழுத்தை வந்து ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துகிட்டு கீழே படுத்துட்டு அதுக்கப்புறமா எல்போ ப்ளேஸ் பண்ணிவிட்டு பாடியை லிஃப்ட் பண்ணுறீங்க. லிஃப்ட் பண்ணிட்டு பத்மாசன் ரிலீஸ் பண்ணுறீங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து பிரணமாசன், அதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆசனா வந்துட்டு மச்சாசன் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி வேற ஒரு ஆசனாவோட நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராமச்சந்திரன். இது சரிகம டிவி ஷோஸ் தமிழ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது யோகா ப்ரோக்ராம். இன்றைக்கி பார்த்தது யோகா, நாளைக்கு போல் யோகாவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.